மொழி ஆய்வு திராவிட மொழி குடும்பம் என்ற பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஸோ நம்ம திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதனால் உருவாச்சு அப்படின்ற வரலாறை இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை. ஸோ தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதனுடைய அடிப்படையிலிருந்து தான் உருவானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. இம்மொழிகளின் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர். இந்த மொழியிலேருந்து வடமொழி சொற்களும் சில இருந்துச்சு. நம்ம பேசுகிற மொழியில் இப்போ எப்படி இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிறோம் அந்த மாதிரி நம்ம பேசிய மொழியிலும் வடமொழி இருந்தனால அப்போ வடமொழி தான் இதனோட மூலமான மொழியாக இருக்கும், வடமொழியின் அடிப்படையில் தான் இது வந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவரிடத்திலும் இருந்தது. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார். அப்போ அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுறாங்க, வடமொழியை ஆராயிறாங்க. ஐரோப்பியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொழியோட வடமொழிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது, அவங்களோட தொடர்புடையது அந்த மொழியினுடன் வடமொழியும் தொடர்புடையது, அதனை பற்றி அவர் ஆராய்ந்து கொண்டு வந்துள்ளார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இந்த மொழியை பற்றி எல்லாருமே உடனே எல்லா அறிஞர்களையுமே நம் மொழியினை பற்றி என்னென்று விளக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி ரிசர்ச் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் இவங்க எல்லாருமே ஆய்வு தொடர ஆரம்பிக்கிறாங்க. முதன் முதலில் பிரான்சில் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை, ஃப்ரான்ஸில் எல்லிஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாலுத்துலேயுமே ஒரு கண்டினியூஷன், ஒரு சம்பந்தம் இருக்குது, நாலுத்துக்குமே ஒரு மொழி குடும்பத்திலேருந்து இவை பிரிந்தவை அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த நாலுத்துக்குமே ஒரு ஒப்புமை இருக்குது, ஏதோ ஒரு மொழிக்கிலேருந்து தான் இந்த நாலுமே வெளிவந்திருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறாரு. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். ஸோ இது நாலுமே வந்துட்டு ஒரே மொழியில் தான் வருது, அந்த மொழி வந்துட்டு தென்னிந்திய மொழியிலேருந்து வருது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இந்த நம்ம மொழிகளை வச்சு தென்னிந்திய மொழிகள் பெயரிட்டுடனே அப்புறம் இன்னும் சில மொழிகளை நம்ம ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மால்தோ, தோடா, கோண்டி அப்படின்ற மொழிகளையும் இவர் ஆராய ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹோக்கன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்க, இம்மொழிகளில் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்ற பெயரிட்டத்தோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார். இவர் ஆரிய மொழியிலேருந்து இது வேறுபட்டது, இந்த மொழிகள் எல்லாத்தையுமே தமிழியன் எல்லாத்தையுமே சேர்த்து தமிழியன் அப்படின்ற ஒரு பெயரை இவர் சூட்டுறாங்க, இவை மாறுபட்டவை என்று கருதினர். மேக்ஸ் முல்லரும் இதை கருத்தை கொண்டிருந்தார். ஸோ மேக்ஸ் முல்லரும் இந்த மாதிரி இந்த எல்லாமே எந்தெந்தனுடன் சேர்ந்தது, எதனுடன் சேரப்பட்டது, எதனுடன் மாறுபடப்பட்டது அப்படின்றத மார்க்ஸ் மில்லரும் இதை கவனிக்கிறாங்க. 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவேல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகளில் சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். ஸோ 1886இல் என்ன பண்ணுறாங்க, திராவிட மொழிகளினோட ஒப்பிலக்கணத்தில் நூலில் அந்த ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் கால்டுவெல் என்ன சொல்கிறாரு, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை, திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பம் ரெண்டுமே ஒற்றுமை கிடையாது, ரெண்டுமே வேறுபட்டவையானது எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கு மொழிக்குள்ளும்
செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். சமஸ்கிருதம் அதுவுலேயே இவங்க செல்வாக்கு நல்லா வந்திருக்கு, சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளனர் என குறிப்பிட்ட. இதனை மேலும் உறுதிப்படுத்தி பல்வேறு இலக்கணம் கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்கான திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமையும் எடுத்துரைக்கிறார். ஸோ ஒவ்வொரு மொழிக்கும் நம்ம சொல்லும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மொழியில் இருக்க வார்த்தை வேறு மொழியிலையும் அதே வழுவி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போ திராவிட மொழிகளும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. கால்வெல்க்கு பின்னர் ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ எமினோ, கமில் சுவலிபில், ஆந்திரேனோ, தே போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்வதற்கு பங்களிப்பு செய்வதில் குறிப்பிடத்தக்க. சார், நம்ம திராவிட மொழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து இது என்ன மொழி அப்படின்றத நம்ம எதுந்து எந்த அடிப்படையாக வந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்துகிறது. ஸோ திராவிட மொழியை மூன்றாக வச்சுருக்காங்க. அந்தந்த நிலம், இப்போ நிலம் எந்த திசையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்கோ அந்த நிலத்தின் இடத்தை குறித்து அந்த திராவிட மொழி என்று பெயரிடப்பட்டுள்ளனர். தெற்கு திசையில் உள்ளதால் தென் திராவிட மொழிகள் எனவும், அதுக்கு நடுவில் உள்ளதால் நடு திராவிட மொழிகள் எனவும், வடக்கு திசையில் உள்ளதால் வட திராவிட மொழிகள் அப்படின்ற பெயரும் அதுக்கு வந்தது அப்படின்ட்டு மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட. தமிழ், கன்னடம் முதலான தெற்கு திசையில் இருக்க நிலத்தில் இருப்பதால் அதை தென் திராவிட மொழி குடும்பம் எனவும் சொல்கிறாங்க. தெலுங்கு முதலானவை சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராகுபி முதலானவை வட திராவிட மொழி அப்படின்ட்டு அந்தந்த நிலத்திற்கு ஏற்றவாறு அதனை பிரித்துள்ளன. ஸோ தென் திராவிட மொழிகள் என்னென்னு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நடு திராவிட, வட திராவிட, தென் திராவிட, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, கொடுகு, கொடகுன்னு சொல்லலாம், துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. நடு திராவிடம் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிடம் குரூக், மால்தோ, பிராகுய், இதெல்லாமே வட திராவிடம் அப்படின்ட்டு இந்த திசையில் இருக்க இடத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த மொழிகள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகளில் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சூழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என குறிக்கும். இதில் மொத்தம் 24 மொழிகள் இருக்குது. அதை கூட இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, எருகலா, தங்கா, குறும்பா, சூழிகா அப்படி அந்த நாலு மொழிகளை சேர்த்து மொத்தம் 28 மொழிகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. திராவிட மொழிகளின் பொது பண்புகள் என்னன்னு பார்ப்போம். சொற்கள் இன்றியமையாய் பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். அதை சொற்களை வந்துட்டு வேர் சொல், அடிச்சொல் அப்படின்ட்டு பகுதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. அடிச்சொற்களிலிருந்து தான் திராவிட மொழிகள் வருது பொதுவாகவே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, தமிழ் வந்து வடமொழியிலேருந்து வந்தது கிடையாது, அது தனிமையாக அது ஒரு குடும்பத்திலேருந்து வந்த மொழி ஆகும். அதற்குன்னு தனி குடும்பம் இருக்குது தமிழ்னு சொல்லிட்டு தனியாக அது உருவாகி உள்ளது. அது சமஸ்கிருதத்துலேருந்து தான் கலப்பம் இல்லாமல் அது தனித்து இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், மற்ற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்குது. சான்று, அடிச்சொல், திராவிட மொழிகள். இப்போ கண் அப்படின்னா அது தமிழில் சொல்கிறது கண்ணு அப்படி சொன்னால் மலையாளம், கன்னடம் அது இந்த மாதிரி கண்ணு அப்படின்னா தெலுங்கு, குடகு, கண் அப்படி சொன்னால் குரூக்கில் சொல்கிறது, கென் சொன்னால் அது பர்ஜி மொழியில் அப்படி சொல்லுவாங்க, கொன்னா தோடா. இந்த மொழியிலலாம் ஒவ்வொரு மொழியிலையும் அந்த ஒரே வார்த்தையே வழுவி ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திராவிட மொழிகளில் என்னும் பெயர்கள்
ஒன்று போலவே அமைந்துள்ளன. இதில் வந்து கண்ணுன்றது கா இன் எல்லாத்துலேயுமே கா இன் அப்படின்றது வந்துச்சு. ஆனால் அது கூட ஒரு இதில் நூ சேர்ந்துருக்கு, ஒரு இதில் அக்கு சேர்ந்துருக்கு, ஒரு இதில் கேன்னு சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் வழுவி ஒவ்வொரு முறையாக சேர்ந்துள்ளது. அடுத்தது பாருங்கள், மூன்று. தமிழில் மூன்றுன்னு நம்ம சொல்லுவோம், மூணு அப்படின்ட்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க, மூடு அப்படின்ட்டு தெலுங்கில் சொல்லுவாங்க, மூறு அப்படின்ட்டு கன்னடத்தில் சொல்கிறாங்க, மூஜி அப்படின்ட்டு துளுவில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஒரே மாதிரி மொழிகள் இந்த மாதிரி வருது. குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துகளில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்தி துணை செய்கின்றன. இப்போ அடி குறில் ஆடின்றது நெடில், முதலெழுத்து குறுகிய ஓசை அடி அப்படின்ட்டு முடிஞ்சால் அது குறில். இல்லை ஆடி எழுத்து வருது இல்லையா, நெடில் ஓசையில் வந்துச்சுன்னா அது நெடில். வலினா குறில், வாலி அப்போ நெடில். நீண்ட ஓசையில் வந்தால் அது நெடில், குறுகிய ஓசையில் வந்தால் அது குடில் குறில். பால் பாகுபாடு. பால் பாகுபாடுன்னா பால், இப்போ ஆண் பால் பெண் பால் அப்படின்ட்டு பிரித்து பாகுபாடாக சொல்கிறது தான் பால் பாகுபாடு. திராவிட மொழிகளின் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஸோ அதனுடைய தன்மை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பால் பாகுபாடு. ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா ஆண், அந்த மாதிரி அதனுடைய தன்மையை ரொம்ப மெல்லினமாக இருந்தாங்கன்னா அவங்க மெல்லி, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பெண், அந்த மாதிரி தன்மையை ஒட்டி அவங்க பாகுபாடு சொல்கிறாங்க. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. வடமொழியில் அப்படி கிடையாது. உயிரற்ற பொருள்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்ற பாகுபாடுபடுகின்றன. ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பாக்டீரியா அந்த மாதிரி ரொம்ப சின்ன ப்ராடக்ட் அனிமல்ஸ்க்கெலாம் கூடமே அந்த மாதிரி உள்ள பொருள்களுக்குமே கூட அவங்க இது வந்துட்டு ஆண் பால் பெண் பால் அப்படின்ற ஒரு பாகுபாடு வச்சு அமைந்துள்ளார்கள். இம்மொழியில் கை விரல்கள் பெண் பால் என்றும் கால் விரல்கள் ஆண் பால் என்றும் வேறுபடுத்துகின்றன. இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பாலையும் சூட்டுறாங்க. கை விரல்கள்லாம் பெண் பால் அப்படின்னு சொல்கிறாங்க, கால் விரல்களுக்கு ஆண் பால் அந்த தன்மையை ஒட்டி அவங்க சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. ஜெர்மன் மொழியிலும் இப்படி சொல்கிறாங்க, முகத்தின் பகுதிகளான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் வந்து ஆண் பால், மூக்கு பெண் பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பால் அமைச்சு அவங்க சொல்கிறாங்க ஜெர்மன் மொழியில். திராவிட மொழிகளில் ஆண் பால் பெண் பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருள்களையும் ஆண் பெண் என்ற பால் பொருள்களையும் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஸோ அதை வந்துட்டு திராவிட மொழியில் ஆண் பெண் பால் ஆண் என்ற பகுப்பு உயர்திணை உரிமையில் காணப்படுகிறது. உயர்திணையில் மட்டும்தான் காமிக்கிறாங்க. அக்ரிணையில் பார்க்கும்பொழுது ஆண் பெண் பால் அப்படின்னு பிரித்தாங்கனாலும் அதை வந்துட்டு தனியாக அதுக்கு வேறுபாடு காமிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண்ணாக அது பொதுவானவாக காமிக்கிறாங்க, வேறுபாடுகளாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தனி சொற்களாகவே ஆண் பெண் பகுப்பை உணர்த்துகின்றன. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்னா இந்த பேர், பெண்ணா இந்த பேர் அப்படின்ட்டு ஆண்க்கும் பெண்க்கும் தனி சொற்கள் அமைந்தும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடுவிலி களிறு பிடி அப்படின்ட்டு அதற்கான தனி பெயர்களையும் அவர்கள் சூட்டுகின்றனர். சொல்கிறாங்க வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டுமே காட்டும். காலம், மூன்று காலம் இருக்கிலே போட்டவங்க நடக்கிறாங்க அப்படின்னா நடந்தான், நடக்கிறான், நடப்பான் அப்படின்ட்டு மூன்று காலத்தை சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலத்தை காட்டி சொல்லும்போது வினைச்சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மட்டும் காட்டுமே தவிர திணை பால் என ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஸோ அது வந்து என்ன பால் அப்படின்ற வேறுபாட்டை காட்டாமல் அது காலத்தை மட்டும் காமிச்சுதான் அது வினைச்சொற்கள். திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. எடுத்துக்காட்டு வந்தான், உயர்திணை, ஆண் பால், ஒருமை. ஸோ இது என்ன சொல்லுது, வந்தான்றது வந்தான் அப்போ வந்துட்டான், அப்போ ஏற்கனவே வந்துட்டான். அது இல்லாமல் அது வந்துட்டு ஒரு உயிருள்ள பொருளாக உயர்திணை வந்த ஆண், ஆண் சொல்கிறதுனால அது ஆண் பால் அப்படின்ட்டு ஒருத்தனை மட்டும் குறிக்கிறனால ஒருமை அப்படின்ட்டு இது பேர் கொடுக்குறாங்க. ஸோ உயிர் திணை ஆண் பால் ஒருமை அப்படின்ட்டு அதுக்கு பேர் வருது. இவ்வியல்புக்கு மாறாக மலையான மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியில் திணை பால் என எண் ஆகியவற்றை காட்டும்
பாலறி கிளவிகள் இல்லை. தினை பால் இது எல்லாமே காட்டுறது கிடையாது. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். ஒரு தனி சொற்கள் இப்போ வந்தான் வந்தாள் அப்படின்ட்டு அந்த ஒரு சொல்லியே நம்ம ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு பாகுபாடாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. திராவிட மொழி பொதுவாக எல்லாத்தையும் சொன்னாலுமே தமிழ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலந்தோறும் தமிழின் வரிவடிவ வளர்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் இந்த காங்கா சாஞ்சா இருக்கு இல்லையா, இது முதல்ல எந்த மாதிரி வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி இப்படி வந்திருக்கு பாருங்கள். லாஸ்டில் தான் அது க அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ ஐஇ ஃபஸ்ட்டு இப்படிலாம் வந்து லாஸ்டில் அஇ வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அது லாஸ்டில் காங்கா சாஞ்சா அப்படின்ட்டு இந்த மாதிரி தான். ஒவ்வொரு செஞ்சுரியிலையுமே ஒவ்வொரு மாதிரி மொழி அப்படியே வடிவம் மாறி மாறி லாஸ்டில் இந்த மாதிரி முழு வடிவம் பெற்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். மொழி தமிழ் இலக்கியம்ந்து சங்க இலக்கியம் எந்த காலத்தில் வந்ததுன்னா ஆமு 5 பு.ஆ.பி. 2 நூற்றாண்டு.